ஹாய், நான் இன்னைக்கு பகவத்கீதா இதோட மகத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டும் கிரேட் எபிக்ஸ்ன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ராமாயணத்தில் நம்ம சுந்தரகாண்டம் ஒரு தனியாக, பாலகாண்டம் இது மாதிரி தனித்தனி புக்காக நிறைய கிடைக்குது. இதை நம்ம பாராயணம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் ஒரு பார்ட், ஓகே, இதை படித்தா ஃபுல் கம்ப்ளீட் மகாபாரதம் படித்த மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா அது பகவத்கீதா தான். ஓகே, இந்த பகவத்கீதா, ஓகே, இதில் 720 ஸ்லோக்காஸ் இருக்குது. ஓகே, கேட்குறப்பே பிரம்மாண்டமாக இருக்குது, இது எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ இது படிக்கிறதுனால என்ன, ஃபஸ்ட்டு இது ஒரு சன்ஸ்கிருட்டில் இருக்குது ஸ்லோகம். இப்போ நமக்கு தெரியும், நாம் படிக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாம ஆகட்டும், இல்லை லலிதா சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும், அது எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. பட் நமக்கு மீனிங் தெரிஞ்சு படிக்கிறோமா அப்படின்னா முக்கால்வாசி பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பகவத்கீதாவும், ஈவந்தோ இதில் மீனிங் தெரியாட்டினாலும் நம்ம படிக்கிறதுல ஈஸி தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? கிளாஸ் அட்டன் பண்ணும். ஓகே, கிளாஸ் எப்படி போவோம்? ஏதாவது சன்ஸ்கிருத் பாரதி. இப்போ இந்த லாக்டவுன்னால் நிறைய ஓப்பன் ஆகிடுச்சு, பகவத்கீதா பற்றி நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சன்ஸ்கிருத் பாரதி இது வந்து ஈஸியாக நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிளாஸஸ் அபவுட் பகவத்கீதா நிறைய இருக்குது. ஓகே, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கற்றுக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த பகவத்கீதா புக்கு படிக்கிறதுனால என்னென்ன நன்மை? ஓகே, எந்த புக்காக இருந்தாலும், ஓகே, எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு குரு தேவை. ஓகே, குரு இருந்தால் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதனால தான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இப்போ நாம்ளே படிக்கிறதா இருந்தால் ஒரு கொஞ்ச நாள் படிப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகும், போர் அடிக்குது, இல்லை நமக்கு இந்த வேலை வந்துருச்சு அந்த வேலை வந்துருச்சுன்னு விட்டுருவோம். ஓகே, பட் இந்த பகவத்கீதாவை நாம் சின்ன குழந்தைகளிலிருந்து படிக்க வைக்க முயற்சிக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஏ வேணும், சின்ன வயசில் தான் ஈஸியாக நம்ம எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ 6 வயசானால் நாம் என்ன பண்ணுறோம், மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அதே மாதிரி இந்த பகவத்கீதா கிளாஸை போடுறத அவங்கவுங்க பெற்றோர்கள் வந்து இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி, ஒரு கடமையாக நினச்சி இதை செய்யணும். இந்த பகவத்கீதா கிளாஸ் போடுறதுனால என்ன நன்மை? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு படிக்க 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 அந்த ப்ரீத்திங் டெக்னிக் அது நல்லா வளரும். இன்னொன்று, நம்மளோட மாத்ருபாஷா, மாத்ருபாஷா மீன்ஸ் வேர்ல்டுக்கே மாத்ருபாஷாவாக இருக்கிற மதர் டங், ஓகே, வேர்ல்டுக்கே மதர் டங்காக இருக்கிற இந்த சன்ஸ்கிருட் படிக்கிறதுனால ஒரு பெருமை. அதை வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், இதனால் பெருமை. அப்படி படிக்கிறப்போ என்னென்ன நமக்கு உச்சரிப்பு சரியாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீத்திங்கை நம்ம அப்சர்வ் பண்ணி அவுட் பண்ணுறத நம்ம அந்த டெக்னிக்கை கற்றுக்கணும். இது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பை நேச்சுரல் வேவாகவே நடக்கும். இந்த ஸ்லோகம் கற்றுக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள. ஸோ இதை வந்து பகவத்கீதா படிக்கிறது ஒரு கடமை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தரணும். எங்கே கிளாஸ் நடக்குதோ அங்கே அவங்கள அனுப்புங்க. ஆன்லைனில் இருக்க ஆன்லைனில் அந்த ஹாஃப் அன் அவர் உட்காந்து படிக்க சொல்லுங்கள். ஸோ தட் ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் தான் சொல்லித்தரேன் ஆன்லைனில். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ மற்றவங்க படிக்க கேட்க 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 குழந்தைங்களுக்கு தானாகவே பயாட் ஆகிடும். இது நான் வந்து பயாட் பண்ணுறதுக்கு சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ரீடிங். ஓகே, பை ரீடிங் திஸ் பகவத்கீதா புக், ஓகே, வாட் இஸ் த பெனிஃபிட், இதுதான் நான் இங்கே சொல்ல போகிறேன். என்ன பெனிஃபிட்? ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் டெக்னிக் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க. இப்போ ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க லைஃப்பில் கொஞ்சம் பெரியவன அடல்ட் ஆன பிறகு, ஓகே, ஸோ மெச்சூர்டு ஏஜ் ஆன பிறகு ஒரு பார்வை, ஓகே, ஒரு பெண்களை பார்க்குற பார்வை வந்து ரொம்ப கண்ணியமாக மாறும்.
இது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. இந்த பகவத்கீதா புக்கு படிக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் உமன் அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எந்த பொண்ணுங்களையுமே அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேட்டகரியில் ஒரு வந்து ஒரு உன்னதமான ஒரு குணத்தை அவங்க பெறுறாங்க. இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். இந்த பகவத்கீதா படித்தா செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மேனர்ஸ். ஓகே, ஒன்று எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்குமே கோபம் வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், நமக்கு கோபம் வரும். ஆனால் இந்த பகவத்கீதா புக்கை படிக்க படிக்க படிக்க, இப்போ நம்ம யாரையாவது ஒருத்தரை திட்டணும் அப்படின்னு வந்தால் கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். இது சொல்கிறது சரியா தவறா, இவங்களை திட்டலாமா கூடாதா, ஒரு ரெண்டாவது தாட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்னாகும், நம்ம ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கம்மியாகி அந்த சொல்கிற வர இதை சாஃப்டாக சொல்லுவோம். இது நாளடைவில் பை ப்ராக்டிஸில் நமக்கு அது வந்து அப்படியே அதை அக்செப்ட் பண்ணுற குவாலிட்டி நமக்கு கிடைச்சிடும். எடுத்தவுடனே படித்தவுடனே எனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஆகல அப்படின்லாம் ஒரு நாள்லாம் வராது. மிராக்கள் ஒரு நாள்லாம் ஏற்படவே ஏற்படாது. ஓகே, படிக்க 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 நமக்கு அந்த சாஃப்ட்னஸ், ஓகே, நம்மளோட மேனரிசம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட பர்ஃபெக்ஷன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் இதெல்லாம் அடாப்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை, இது உங்களுக்குள்ளேயே இன்பில்ட் ஆகின்னு, இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒன்லி பை ஜஸ்ட் ரீடிங் திஸ் புக், ஓகே, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? இப்போ நான் என்னோடய குருவை பற்றி சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு யார் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு? ஏன்னா நானும் பகவத்கீதா சன்ஸ்கிருத் பாரதியில் தான் சேர்ந்தேன். நெட்டில் வந்து லாக்டவுனில் நான் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஸ்டார்டட் சன்ஸ்கிருத் பாரதியில் சன்ஸ்கிருத் பிரவேஷா படிக்க ஆரம்பித்தேன். அப்போவே நான் தேட ஆரம்பித்தேன் வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ பகவத்கீதா கிளாஸ் இருந்தது. ஸோ ஐ ஜாயின்ட் மை குரு ஜனனி ஸ்ரீ. அவங்க வந்து என்ன படிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? ஒன்லி ஷீ இஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். மை குரு இஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங் மை குரு இஸ் ஜனனி ஸ்ரீ ஷீ இஸ் ஒன்லி இன் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஷீ இஸ் டீச்சிங் எவ்ரி டே. ஓகே, அவ தினமும் கிளாஸ் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் ஃப்ரீ சர்வீஸ், 3 to 3:30. 3 மீன் ஷார்ப் 3:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 3:30 மீன் ஷார்ப் 3:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஜூம் மீட்டிங். ஸோ ஒரு நாளைக்கு 4 ஸ்லோகம், அரை மணி நேரத்தில் ஒரு 25 பேராவது அந்த ஒரு 4 ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும், பை ரிப்பீட் கேட்குறதுனால ஃபஸ்ட்டு நம்மளோட அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு விஷயம், நம் அந்த ஸ்லோகத்தை கற்றுக்குறோம், எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மீனிங், நான் ஒன்லி ஸ்லோகம் படிக்கிறது பற்றி தான் சொல்கிறேன் தவிர நான் வந்து மீனிங் பற்றி சொல்லவே இல்லை. இப்போ மீனிங்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதனால் நான் அதை பற்றி சொல்லவே வரல. ஒன்லி ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரீடிங். ஸோ ரீடிங் கான்செப்ட் தான் மெயின். ஸோ அதை வந்து அரை மணி நேரத்தில் ஒரு 25 பேர்கிட்ட கேட்டோம், 25 பேர் சொல்ல கேட்குறோம், அதில் நாம்ளும் ஒரு பார்ட்டாக இருக்கோம் சொல்லி கொடுக்கறது, நாம்ளும் அதை ரிப்பீட் பண்ணுறதுல ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, ஓ நம்மளை இப்போ கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஏன்னா நம்ம ஓப்பன் அப் ஆகிறோம், நம்ம அந்த ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணுறோம். ஓப்பன் அப் ஆகி நமக்கு இந்த ஸ்லோகம் படிக்க வருதா அப்படின்னு நாம்ளே நம்மளை செக் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நம்மளோட டீச்சர் செக் பண்ணுறாங்க, ஓகே, நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த கரெக்ஷனை பார்த்துக்குறோம். ஸோ இப்படி தான் லைஃப் வந்து க்ரோ ஆகும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து ஸ்கூலில் டீச்சர் திட்டினா நம்ம ஸ்கூல் விட்டு நின்று போகிறதில்லை, நம்ம கண்டினியூஸாக ஸ்கூல் போயின்னு தான் இருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, நமக்கு ஒரு தடவை வரலையா, ரெண்டாவது தடவை வரும், கேட்க தான் வரும். ஓகே, ஸோ கேட்க தான் ஞானம் வளரும். இது வந்து ஒரு ஞானம்,
ஓகே, பகவத்கீதா அப்படிங்கிறது ஒரு தவம். இதை படித்தோம்னா நமக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். ஓகே, ஒன்று, நாம் எடுக்கிற எந்த டிசிஷனுக்கும் அவர் துணை இருக்கார், கிருஷ்ணர் துணை இருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் கிடைக்கும். இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா எல்லாமே கரெக்ட், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் நம்ம இது பகவத்கீதானால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, நான் தான் சொல்கிறேன், அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், இந்த பகவத்கீதானால ரொம்ப மைண்ட் அமைதியாகுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. நாம் வந்து ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணுறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற மேனரிசம் தெரியுது. இது பெரிய விஷயம். ஒன்று இந்த பகவத்கீதை புக்கு படித்து முடித்தோம்னா அது ஒரு ஆன்மீக திருப்தி. அது இப்போ நம்ம வந்து நம்ம பாடி வந்து நம்ம ஃபிசிக் அழகாக இருக்கணும், ஃபிசிக் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு பார்ட்டிக்கு போனால் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஓகே, நல்ல ஒரு நெக்லஸ் செயின் தோடு எல்லாம் போட்டுட்டு நம்ம போகிறோம். நம்ம ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை திருப்தி அடையும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இந்த இது. இப்போ இந்த பகவத்கீதாவில் என்ன சொல்லலை, எல்லாமே சொல்லியிருக்கு. ஓகே, அவரோட விஸ்வரூப தர்ஷனம், நான் தான் எல்லாம், சக்கலமும் நானே அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து நான் தான் எல்லாம் அதை வந்து உணர்ந்திருக்கிறது ஒரு இது. இப்போ அதை படித்து உணர்றதுங்கிறது இது ரெண்டாவது விஷயம். ஓகே, ஒன்று, இதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்யூச்சர் வந்து டெவலப் ஆகும், அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக ஒரு சமூகத்தை எதிர்நோக்கி நடப்பாங்க. நாம் ஒரு பெட்டர் சிட்டிசனை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ யார் யார் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இதில் அவங்களுக்கு சேர வைங்க, இந்த பகவத்கீதாவை ப்ரொமோட் பண்ணி சேர வைங்க. ஸோ தட் அவங்க வந்து வெல்ல நல்ல பெட்டர் சிட்டிசனாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகவத்கீதா புக் இது ஒரு கிரந்தம், ஒரு உபநிஷத். இது உபநிஷத், வேதாஸ் படிக்கிற அத்தனை பலனும் இந்த பகவத்கீதா படிக்கிறதுனால கிடைக்கும். இப்போ உபநிஷத் இதெல்லாம் நல்ல பண்டிட் அவங்க தான் படிக்க முடியும், யார் ஆச்சாரியர்களோ அவங்க தான் படிப்பாங்க. பட் ஈஸியாக எல்லோரும் படிக்கிற ஒரே புக்கு இந்த பகவத்கீதா புக்கு தான். ஸோ ப்ளீஸ், உங்கள் பசங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த புக்கு படிக்கிறத ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி தயவு செய்து அவங்கள கிளாஸில் சேர்த்து விடுங்க. ஒன்லி ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெட்டர் சிட்டிசனாக மாறுறது வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, அதுவும் எஸ்பெஷலி உமன் கையில் இருக்குது, ஏன்னா அவங்க தான் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய குரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜனனிஸ்ரீ, அவங்க கிளாஸில் தான் நான் படித்தேன். 1 இயர் ஆகுது இப்போ அவங்களோட படித்து, எனக்கு 18 சாப்டர் முடித்து எனக்கு சேனல் கொடுத்தாங்க. ஓகே, எனக்கு வந்து 18 சாப்டர் சொல்கிறதுக்கு சேனல் கொடுத்தாங்க. ஸோ 1 to 18 chapter வரையும் ரிசைட் பண்ணேன். இப்போ ரிசைட் பண்ணுறப்போ இந்த கிருஷ்ணாவை தான் நான் பக்கத்தில் வச்சுன்னு ரிசைட் பண்ணேன். இப்போ ரிசைட் பண்ண எனக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரியும். ஸோ நான் பிரவேஷா அண்ட் பரிச்சயா முடிச்சிருக்கனால கொஞ்சம் மீனிங் தெரியும். ஸோ அந்த படிக்க நான் அதுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகி நானே குருக்ஷேத்திரத்தில் இருந்து இதையெல்லாம் பார்க்குற மாதிரியும், நான் வந்து அந்த விஸ்வரூப தர்ஷனத்தை பார்த்துட்டு நான் வந்து அந்த நெக்ஸ்ட் 11th chapter நான் அப்படி அவரை சொல்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பாவனை எனக்கு உருவாச்சு. தட் ஃபீலிங்கில் அன்டிஸ்கிரைபபிள், ஓகே, என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியல. அது ஒரு கிரேட் ஃபீலிங். அந்த புக்கு படிக்கிறப்போ அப்படியே ஒரு நான் அதுக்குள்ளேயே போயிட்டேன், அந்த குருக்ஷேத்திரத்துக்குள்ளேயே இருந்தேன். நான் வெளியிலே வரல, எனக்கு இந்த பிரம்மாண்டம் எதுவுமே தெரியல. ஒரு அப்படியே ஒரு பெரிய மயானம், ஒரு கிரவுண்டில் நானும் கிருஷ்ணர், அந்த விஸ்வரூப தர்ஷனம் இவர், நான் உட்காந்து அவரோட பேசின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு 18 chapter முடிகிற வரையும் எனக்கு கிடச்சிது. தட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு என்னோட ஆத்மாவை அப்படியே ப்யூரிஃபை ஆன மாதிரி ஒரு கிரேட் ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. இந்த கிரேட் ஃபீலிங் உங்களுக்கும் கிடைக்கணுன்னா நீங்களும் கண்டிப்பாக பகவத்கீதா
எந்த ஏஜ் குரூப்லேயும் படிக்கலாம். அது சின்னவங்களை 6 வயசுலேருந்து 90-100 வயசு வரையும் படிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. கடவுள் ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது. அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது யாருக்காவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க இந்த புக்கை எடுக்க விரும்பினாங்கன்னா, தட் இஸ் மை கிரேட் சர்வீஸ் டு காட். லார்ட் கிருஷ்ணா பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.